ஆக்சுவலி இந்த விடாமுயற்சியில் வந்து இப்போ அஜித்துடைய இன்வால்மெண்ட் வந்து பெருமளவில் குறைந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு எதுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணணுங்கிற ஒரு மனநிலையெல்லாம் அவங்களுக்கு வந்து. கார்த்திக் ரவிச்சந்திரனுக்கு தன்னோட ஃபுல் ஃப்ளெஜான உழைப்புகளை கொடுக்கறதாகவும் பல கருத்துக்கள் பேசப்படுது. ரசிகனுடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா பயங்கர எந்துவாகவும் ஆர்வமாகவும் ஆர்வ கோளாறாகவும் இருப்பாங்க. அஜித் வந்து ஆதிக்குடைய அந்த ஆட்டிடியூடை ஒருவேளை ரசிக்கிறாரா என்னமோ தெரில. அஜித் குமார் அவர்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டா வந்து நடிப்பில் இறங்கிட்டாரு. தொழிலில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சருக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணியிருப்பார்ல. சொல்ல போனால் சினிமா தான் அவங்களுக்கு சோறு போட்டது, அடையாளம் கொடுத்தது, அந்தஸ்தை கொடுத்தது எல்லாமே அதுதான். அஜித் வந்து அன்றே பல மாணவர்களும் பல ஏழைகளுக்கும் உதவுனதாகவும் பல விஷயங்கள் சொல்லப்படுது. மற்றவர்களுக்கு உதவுவதில் வந்து அஜித் குமாருக்கு நிகர் அஜித் குமார். அஜித் குமார் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஆனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேங்கிறது நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனாகவே போட்டு ஹெல்ப் பண்ணு. விஜய் எப்படின்னா அவர் உதவி பண்ணுவது தன்னுடைய அரசியலுக்கு வந்து ஒரு மைலேஜை கொடுக்கணும்னு அந்த நோக்கத்தில் வந்து உதவி பண்ணுவார். அவர் மாவட்டந்தோறும் மாணவர்களை செலக்ட் பண்ணலை, வட்டாரந்தோறும் மாணவர்களை செலக்ட் பண்ணலை, தொகுதி வாரியாக அவர் செலக்ட் பண்ணுறாரு. நம்ம ஒரு ஆறு பேருக்கு வந்து ஒரு 10,000 கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 60,000 ஓட்டாவது நமக்கு திரும்பி வரணும் அப்படின்னு வந்து ஒரு நோக்கம் இருக்கு. நீட் குறித்து உங்களுக்கு இப்படி ஒரு கருத்து இருக்குன்னா அன்னைக்கே நீங்கள் சொல்லியிருக்கலாம். இன்றைக்கு அவர் பேசுகிறார் அப்படின்னா நிச்சயமாக இன்னைக்கு பேசினோம்னா இது ஒரு கான்ட்ரவர்சியாக பில்டப் ஆகி அது நமக்கு ஒரு பலனை கொடுக்கணும்னு அவர் நினச்சிருக்கலாம். இல்லை எனக்கு வந்து விஜய் வந்து ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து பேசினால எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சிறையில் வந்து இந்த மாதிரி கலக்கிறதே எனக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியங்கும் போது ஒரு மேடையில் அவர் பேசுகிறது வந்து எப்போ ஏற்பட்ட ஆச்சரியத்தை கொடுத்துருக்கோம். சிம்பு படம்னால நீங்கள் கலவரம் இல்லைன்னா தானே ஆச்சரியம். சிம்பு வந்து ஒரு ஒன் வே டிராஃபிக், அவர்கிட்ட காசு போயிடுச்சுன்னா அதை நீங்கள் திருப்பி வாங்கவே முடியாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக சிம்புவை வைத்து படம் எடுக்க இங்கு யாரும் தயாராக இல்லை, அதுதான் முக்கியமான விஷயம். Globe 360 presents இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம லாஸ்ட்டாக இன்டர்வியூ பண்ணி. அந்த 3 வாரங்களில் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ இந்த இன்டர்வியூ எங்கேருந்து மூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அஜித் விசஸ் மகிழ் திருமேனி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். ஒரு பக்கம் இப்போ விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்தது, அது வந்து அஜித்தோட ரசிகர்களுக்கு நிறையா பக்கத்துலேருந்து ஏமாற்றங்களை தான் இருக்குது. நம்மளுக்கே தெரியும் வெறுமனே ஒரு பைய தூக்கிட்டு ஹைவேஸில் போகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து அஜித் ஒரு வேளை வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் மகிழ் திருமேனிக்கும் நீங்கள் என்னமோ எடுத்துக்கோங்க, ஏதோ ஒட்டுக்கோங்க, என்னை ஆளை விடுங்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருக்கிறதாகவும், இன்னொரு பக்கம் இதே ஆத்விக் ரவிச்சந்திரனுக்கு தன்னோட ஃபுல் ஃப்ளெஜான உழைப்புகளை கொடுக்கறதாகவும் பல கருத்துக்கள் பேசப்படுது சார். ஆக்சுவலி இந்த விடாமுயற்சியில் வந்து இப்போ அஜித்துடைய இன்வால்மெண்ட் வந்து பெருமளவில் குறைந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அப்படின்னால நடக்கிற விஷயங்களை எல்லாம் நீங்கள் அப்படி தொகுத்து பார்க்கும்போது அதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஹீரோக்கள் வந்து ஒரு படத்தில் வந்து அவங்களோட இன்வால்மெண்ட்டு எப்போ குறையும் அப்படின்னா அந்த தயாரிப்பு நிறுவனம் அல்லது இயக்குனர் அந்த ஹீரோவுக்கு கொடுத்த ப்ராமிஸை வந்து கீப் அப் பண்ணலை அப்படின்னா இவங்க பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சார்ஜ் குறைஞ்சிரும். இவங்களுக்கு எதுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணணுங்கிற ஒரு மனநிலையெல்லாம் அவங்களுக்கு வந்துடும். விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அஜித் வந்து பயங்கர இன்வால்மெண்ட்டோடு இருந்தவர் தான். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் சைடில் அஜித்தினுடைய எதிர்பார்ப்புகளை அவங்க பூர்த்தி பண்ணலை, இன்னொரு பக்கம் மகிழ் திருமேனி இவர் எதிர்பார்த்த மாதிரி படத்தை எடுக்கலை. அதோடய அர்த்தம் என்னென்னா சொதப்புறார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரே காட்சியே ஒரு 10 டேக் 15 டேக் எடுக்கிறது, அப்புறம் நேற்று எடுத்ததையும் மறுபடியும் ரீஷூட் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அதில் நடிக்கிறவங்களுக்கே ஒரு சின்னதாக ஒரு நம்பிக்கையின்மை வந்துடும். ஒருவேளை டைரக்டர் குழப்பத்தில் இருக்காரோ, அப்போ நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்ததையும் தூக்கி போட்டு மறுபடியும் அதே எடுக்கிறாரே அப்படிங்கிற மாதிரியான சில ஏமாற்றம்லாம் வந்துடும். அந்த மாதிரி அனுபவங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் விடாமுயற்சியில் வந்து பல முறை நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அஜித்துக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு விட்டேத்தியான மனநிலை வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா ஆதிக்கு ரவிச்சந்திரன், ஆதிக்கு ரவிச்சந்திரன் ஒரு இளைஞர், எல்லாத்துக்கும் மேலே அஜித்துடைய ரசிகர். நீங்கள் ஒரு டைரக்டர் வந்து அஜித்துக்கிட்ட பேசுகிறதுக்கும் ஒரு ரசிகன் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ரசிகனுடைய கண்ணில் பார்த்திங்கன்னா பயங்கர எந்துவாகவும் ஆர்வமாகவும் எல்லாத்துக்கும் மேலே ஆர்வ கோளாறாகவும் இருப்பாங்க. அதை வந்து சில பேர் விரும்புவாங்க, ரசிப்பாங்க. ஒருவேளை அஜித் வந்து ஆதிக்குடைய அந்த ஆட்டிடியூடை ஒருவேளை ரசிக்கிறாரா என்னமோ தெரில. எல்லாத்துக்கும் மேலே விடாமுயற்சி உட்பட 2 முறை வந்து ஆதிக்கு வந்து அந்த அஜித்துடைய பட வாய்ப்பு நெருங்கி வந்து
அது கை கூடாமே போச்சு. அடடா அந்த பையனை நம்ம ஏமாத்திட்டோமேங்கிற ஃபீலிங் வந்து அஜித்துக்கு இருந்தது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தின் மீது அஜித்துக்கு ஒரு கூடுதல் இன்வால்மெண்ட் வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை சார், நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது தோணுது. இந்த ஒரு விஷயம் எதுக்கு சார் விக்னேஷ் சிவன் மேலே தோணாமல் இருந்திருக்கும், நம்ம அந்த பையனை ஏமாத்திட்டோமேன்னு? இல்லை இல்லை, விக்னேஷ் சிவன் பண்ணது வந்து மிகப்பெரிய திமிர், அதில் மாற்றலை. ஏன்னா அஜித் வந்து இன்றைக்கி எவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கார், அஜித்தை இயக்க வேணுங்கிறது எத்தனை ஆயிரக்கணக்கான உதவி இயக்குநர்களுடைய கனவாகவும் லட்சியமாகவும் இருக்குது. அந்த வாய்ப்பு விக்னேஷ் சிவனுக்கு கிடச்சிருக்கு. பட் அவர் வந்து கஷ்டப்பட்டு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நயன்தாராங்கிற ஒரு ட்ரம்ப் கார்டு அவர்கிட்ட இருந்ததுனால அந்த வாய்ப்பு வந்துக்கு அவருக்கு வந்து ஈஸியாக கிடச்சிது. பட் ஈஸியாக கிடைத்தாலும் அஜித்குமார் அல்லவா, அஜித்குமாரை வச்சு படம் இயக்கிற வாய்ப்புங்கிறது உங்களுடைய நிலைமையை அவர் அடுத்த ஸ்தானத்துக்கே உங்களுக்கு தூக்கிட்டு போயிடும். இன்னொரு படி நீங்கள் மேலே போகலாம். ஆனால் இவர் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கல. எல்லாத்துக்கும் மேலே அவர் நயன்தாராவோட வந்து ஊர் சுற்றுறது, அவரோட வந்து ரொமான்டிக்கான அந்த மூமெண்ட்டுகளையெல்லாம் ஸ்டில்ஸ் எடுத்து போடுறத காட்டின கவனத்தை வந்து இதில் கதை பண்ணுறதுல அவர் காட்டலை. இதுதான் உண்மை. ஒருவேளை இதை பார்க்கும்போது விக்னேஷ் சிவனுக்கு வந்து வருத்தமும் கோபமும் வந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பட் அதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் இவர் சொன்ன அந்த அவுட்லைனை அஜித் ஓகே பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அவருக்கு டைம் கொடுத்தாரு. அப்போ அந்த 1.5 வருஷங்கிறதுல பார்த்திங்கன்னா 10 கதை பண்ணிடலாம். அதுதான் உண்மை. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா ஒரு கதையை கூட ஒழுங்காக பண்ணலை, உருப்படியாக பண்ணலை. முக்கியமாக ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 தானன்னு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ங்கிறது ஒரு பயங்கரமாக குப்பையாக பண்ணி வச்சுருந்தாருன்னு தான் அஜித்துக்கு கோபம். இன்னொரு பக்கம் லைக்காவுக்கு பிடிக்கல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். லைக்கா தான் விக்னேஷ்வன் வேணாங்கிற முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அஜித் பார்க்குறாரு, சரி ஓகே இது தயாரிப்பாளருடைய டிசிஷன், நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவரும் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த அஜித்தை ஆதிக் மீதான அந்த ஃபீலிங் வந்து விக்னேஷ்வன் விஷயத்தில் வராது, வரக்கூடாது. ஓகே சார், நீங்கள் தயாரிப்பாளர் சொன்னோன்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அண்மையில் தயாரிப்பாளர் ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். என்ன அப்படின்னா, மகிழ் தினிமேனி மாதிரி ஒரு கஷ்டப்படுத்தி வேலை வாங்குகிற இயக்குனர் தமிழ் சினிமாலேயே கிடையாது. தாங்கிட்ட கமிட்டான ஒரு ஹீரோவை நம்ம கொடுக்குற காசும் கமிட்டான கால்ஷீட்டும் புழிஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. மகிழ் தினிமேனி அப்படிப்பட்ட ஒரு ஆள் தானே சார்? ஆக்சுவலி நம்ம கொடுக்குற காசுக்காக ஒருத்தரை புளிய இலவாக முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்கள கரும்பு சக்கையில் வச்சு தான் ஒவ்வொரு ஹீரோக்களையும் உள்ளே ஊட்டி எடுக்கணும். ஏன்னா இவங்க வாங்குற சம்பளம் 100 கோடிக்கும் 200 கோடிக்கும் இவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நின்று உழைத்தாலும் இவங்க காசு வாங்கின காசுக்கு ஈடாகாது. அதுதானே உண்மை. கண்டிப்பாக. அதனால் கொடுக்குற காசுக்கு வந்து நாங்கள் வேலை வாங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு அபத்தமான பேச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹீரோக்களை ஸ்ட்ரெயின் பண்ண வச்சு வேலை வாங்குறது இருக்குல்ல, அது வந்து பாலாவை தட்டிக்க முடியாது. என்ன பாலா கிட்டையெல்லாம் மகிழ் திருமேனியால் வரவே முடியாது. ஆனால் ஒரு பாயிண்ட்டை நம்ம ஒத்துக்கலாம். இப்போ ஒரு விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், இந்த மாதிரியான அந்த முன்னணி ஹீரோக்கள் வந்து இப்போ ஒரு சீனில் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அது வந்து சுமாராக இருக்குது அல்லது நல்லா இல்லை. ஆனால் ஹீரோக்கள், அதாவது இப்போ வந்து அவர்களுக்கு பிறகு சினிமாவுக்கு வந்து ஒரு ஜூனியர் டைரக்டர்கள்னு வச்சுக்கலாம், இவங்க வந்து சார் இந்த சீன் வந்து சுமாராக தான் வந்திருக்கு, நீங்கள் சுமாராக தான் பண்ணிடுவீங்க, அல்லது நீங்கள் நல்லா பண்ணலை, அல்லது நான் எதிர்பார்த்த மாதிரி பண்ணலை, அதனால் ரீடேக் போகலாம் அப்படின்னு சொல்வதற்கு பல டைரக்டர்கள் வந்து யோசிப்பாங்க. எங்கே நம்ம போய் இப்போ கமல்ஹாசன் நடிக்கிறாருனே வச்சுக்கோமே, இப்போ சார் இந்த டேக் நல்லா இல்லை, ரீடேக் போகலாம், நீங்கள் பண்ணினது நல்லா இல்லை அப்படின்னு ஒரு டைரக்டரால் சொல்லிட முடியுமா? நான் தான் நடிப்பின் அத்தாரிட்டி, எனக்கே நீ நடிப்பு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு கமல்ஹாசன் என்ன பண்ணுவார்னா அவரை நடிக்க சொல்லிடுவார். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதனால் பல பேர் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே எடிட்டிங்கில் சரி பண்ணிக்கலாம், டப்பிங்கில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த சொதப்பலை அப்படியே ஏற்றுக்கிட்டு அடுத்த இது எடுக்க அடுத்த சீன் எடுக்க போயிடுவாங்க. மகிழ் திருமேனி போன்றவர்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க நினச்சது வரணும், அவங்க நினைக்கிற பர்ஃபெக்ஷன் கிடைக்கணுங்கிறதுனால ரீடேக் கேட்குறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீஷூட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணுவாங்க. அது வந்து ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. ஒரு இயக்குனர் தான் நினைத்த காட்சி ஸ்க்ரீனுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால நீ எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தால் எனக்கு என்ன, நான் நினச்சதை நீ கொடு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதை தான் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், ஒரு பக்கம் நம்ம இதெல்லாம் பேசும்போது அஜித்குமார் அவர்கள் ஃபுல் ஃபிளிஜ்டாக வந்து நடிப்பில் இறங்கிட்டார், நான் வந்து இனிமேல் அடுத்து அதாவது பழைய அஜித்குமாராக உள்ள வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்டில் இருக்காருங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் அடுத்தடுத்து அவரோட லைனப். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கர்கிட்ட பேச்சுவார்த்தை போகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோகன் ராஜா கையில் வச்சிருக்காரு, சிறுத்தை சிவா கூட படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எந்தளவு ஃபேக்டாக இருக்குது? அஜித் இது மாதிரியான ஒரு பாயிண்ட் திரும்ப மாட்டார். நான் நினைக்கிறது என்னென்னா அவருடைய புல்லட்டை வந்து சர்வீஸ்க்கு விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த கேப்பில் நிறைய படங்கள் பண்ணிடலான்னு நினச்சிட்டார் போல இருக்கு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா அஜித்துடைய அடுத்த படம், ஆதிக்கு அடுத்த படம் சிறுத்தை சிவா பண்ணுறதா இருந்தது, அதில் மாற்றம் இல்லை.
சிறுத்தை சிவா சன் பிக்சர்ஸ்ங்கிறது தான் அந்த காம்போ. ஆனால் சிறுத்தை சிவா என்னென்னா அந்த கங்குவா படத்தில் வந்து பயங்கரமாக இதாகி அது வந்து ஒரு ரெண்டு பார்ட் மாதிரி ஸ்பிளிட் ஆகி அப்படி அவருடைய வேலை இழுத்துக்கிட்டே போகிறதுனால இப்போ இவருக்காக நம்ம வந்து இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ண முடியாது. அதுக்கு இடையில ஒரு படம் பண்ணிடுவோம்னு ஒரு முடிவு பண்ணி தான் மோகன் ராஜாட்ட கதை கேட்டு இவர் ஓகே பண்ணியிருக்காரு. அப்போயும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை சிறுத்தை சிவா வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு பண்ணிட்டு தான் உங்கள் படம் பண்ணுவேன், அவர் வரலைன்னா உங்கள் படம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆதிக்கு அப்புறம் மோகன் ராஜா சிறுத்தை சிவா ரெண்டு பேர் அவங்களுடைய லைனப்பில் இருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் வந்து தொழிலில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சர்க்கிளை சந்தித்ததுக்கப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணியிருப்பார்ல, இப்போ நமக்கு வந்து அந்த பைக் ஓட்டுறதுங்கிறது நம்மளுடைய பேஷன், அதே நேரம் அது வந்து நம்மளுடைய சினிமா வாழ்க்கையை பாதிக்குது. இன்னும் சொல்லப்போனால் சினிமா தான் அவங்களுக்கு சோறு போட்டது, அடையாளம் கொடுத்தது, அந்தஸ்தை கொடுத்தது, எல்லாமே அது தான். ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு செட்பேக் வருது அப்படிங்கிறதுனால இப்போ அதை ரியலைஸ் பண்ணி நம்ம சினிமாவில் ஒரு ஃபுல்ஃபில்டாக இறங்குவோம் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முடிவு தான் அது. ஓகே சார், ஒரு பக்கம் வந்து இப்போ விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்குமிலா அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணார். இதை வந்து விஜயோட ஃபேன்ஸ் வந்து அதிக அளவில் சோஷியல் மீடியாஸில் வந்து இப்போ ஷேர் பண்ணோன்னே, ஒரு பக்கம் அஜித்தோட பழைய ரசிகர்கள் இருப்பாங்களா அந்த 85s அதுக்கப்புறம் 90s இயர்லி 90s இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுறாங்க, அன்றே உதவினார் அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு. அஜித் வந்து அன்றே பல மாணவர்களுக்கும் பல ஏழைகளுக்கும் உதவுனதாகவும் பல விஷயங்கள் சொல்லப்படுது சார். அதாவது பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவுவதில் வந்து அஜித்குமாருக்கு நிகர் அஜித்குமார் தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. விஜயும் வந்து நிறைய பேருக்கு உதவி இருக்காரு. அந்த ரெண்டு பேர் செய்கிற உதவிக்கு வந்து பெரிய வித்தியாசம், உதவி உதவி தான் கண்டிப்பாக. அதாவது இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணுகிற அந்த நல்ல மனசு ரெண்டு பேருக்குமே இருக்குது, அதில் நோ டவுட்டு. அதே நேரம் ரெண்டு பேர் உதவுவதில் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு அஜித்குமார் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஆனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேங்கிறது நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனாகவே போட்டு ஹெல்ப் பண்ணுவார். இது கிட்டத்தட்ட ரஜினியுடைய ஸ்டைல். இது விஜய் எப்படின்னா அவர் உதவி பண்ணுவது தன்னுடைய அரசியலுக்கு வந்து ஒரு மைலேஜை கொடுக்கணும்னு அந்த நோக்கத்தில் வந்து உதவி பண்ணுவார். இப்போ அவர் கொடுக்குற கல்வி உதவியே பாருங்களேன், அவர் மாவட்டந்தோறும் மாணவர்களை செலக்ட் பண்ணலை, வட்டாரந்தோறும் மாணவர்களை செலக்ட் பண்ணலை, தொகுதி வாரியாக அவர் செலக்ட் பண்ணுறாரு. இப்போ இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் விஜயினுடைய நோக்கம் என்பது, நம்ம ஒரு 6 பேருக்கு வந்து ஒரு 10,000 கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு 60,000 ஓட்டாவது நமக்கு திரும்பி வரணும் அப்படின்னு வந்து ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் அஜித்துக்கு வந்து அந்த மாதிரி எந்த நோக்கமும் இல்லை, அவர் அரசியலுக்கும் வரப்போகிறதில்ல. அதே நேரம் இந்த செய்தி ஒரு 10 பத்திரிகையில் 10 செய்தி சேனல்களில் வந்து தனக்கு ஒரு மைலேஜாக அது வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படலை. அதே நேரம் அவர் உதவி பண்ணிக்கிறார். அந்த ரெண்டு பேர் செய்கிற உதவிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ சார் நம்ம பார்த்துருப்போம் அந்த கல்வி விருதம் வழங்கும் விழாவை பார்த்துருப்போம், அதில் இந்த தடவை விஜய் பேசுகிறப்போ ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நிறையா கவர்மெண்ட்டை எதிர்த்து வச்சார். ஒரு பக்கம் ஓகே அஸ் அ பொலிட்டீஷியனாக நீங்கள் வரீங்க, நீங்கள் இந்த பாயிண்ட் வச்சுருங்க, ஆனால் அதை தாண்டி இப்போ ஒரு ஆக்டராக இருக்கீங்க, உங்கள் கையில் ஒரு படம் நடித்து அது ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணுதுன்றப்போ இவர் பேசுகிற இந்த வார்த்தைகள் எல்லாமே படங்களை அரசியல் ரீதியாக பாதிக்கும் தானே சார். அப்போ ஒரு தயாரிப்பாளர்களுக்கு இது நஷ்டத்திலுமே முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல? நிச்சயமாக இருக்குது. அதே நேரம் பொலிட்டிக்கலாக வந்து விஜய்க்கு வந்து அதில் ஒரு மிகப்பெரிய லாபம் இருக்குது, அதையும் நீங்கள் மறந்துட முடியாது. என்னென்னா இப்போ மெர்சல் கட்டத்துலேயும் சரி தலைவா கட்டத்துலேயும் சரி எல்லா கட்டத்துலேயுமே அவருடைய படங்களுக்கு அரசியல் ரீதியான நெருக்கடி வந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து என்ன பெரிய நன்மை இல்லை, ஒரு நடிகராக என்ன அவருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கும். அந்த அதே நேரம் அந்த படத்துக்கு வந்து அதெல்லாம் மிகப்பெரிய மைலேஜை கொடுத்தது. அந்த கான்ட்ரவர்சி தான் அந்த படங்களையும் வெற்றியடைய வைத்தது. அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். பட் இந்த முறை இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கோட் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்றைக்கி நீட் பற்றி பேசியிருக்காரு. ஒருவேளை கோட் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் பொலிட்டிக்கலாக ஐ மீன் அந்த படத்துக்கு வந்து இந்த கட்சிகளால் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது அப்படியே தமிழக வெற்றி கழகத்துக்கான ஒரு ஓட்டாக வந்து அதை அவர் கன்வெர்ட் பண்ணிடுவார். அதனால் விஜய்க்கு வந்து அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, லாபம் தான். சொல்லப்போனால் அப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தும் கூட இந்த விஷயத்தை அவர் பேசியிருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, கடந்த வாரம் இதே மாதிரியான மாணவர்களுக்கு உதவி பண்ணும்போது தான் நீட் பிரச்சனை மக்களவையிலும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் ஒரு மிகப்பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு. அப்போ வந்து விஜய் அதை பற்றி வாயே திறக்கலை. நீட் குறித்து உங்களுக்கு இப்படி ஒரு கருத்து இருக்குன்னா அன்னைக்கே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, அன்னைக்கு நீங்கள் சொல்லலாம்னா என்றைக்கோ ஒரு நாள் உங்களுடைய சோசியல் மீடியா மூலமாக கூட உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கலாமே. ஆனால் சொல்லாமல் இன்றைக்கு அவர் பேசுகிறார் அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கி பேசினோம்னா இது ஒரு கான்ட்ரவர்சியாக பில்டப் ஆகி நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பஞ்சாயத்தாக மாறி அது நமக்கு ஒரு பலனை கொடுக்கும்னு அவர் நினச்சிருக்கலாம். அதே நேரம் அந்த படத்தை தயாரித்தவர்களுக்கும் படத்தை வாங்குபவர்களுக்கும் அது நிச்சயமாக ஒரு பிரச்சனை தான், அதில் மாற்றம் இல்லை. இப்போ சார் அவரோட கடைசி படமான விஜய் 69 அதாவது அரசியல் பயணத்தில் அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 69 படத்தை வந்து அச் வினோத் இயக்க போகிறதா ஒரு தகவல் வந்து ரொம்ப பரபரப்பாக கிசுகிசுக்கப்பட்டது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அச் வினோத் தீரன் 2 பாகத்துக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வேலை அச் வினோத் இந்த படத்தை இயக்குறாரா தளபதி படத்தை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு சார்.
இல்லை ஆக்சுவலி அது வந்து ஒரு வதந்தி தான். தீரன் அதிகாரம் ஒன்றுடைய ரெண்டாம் பாகம், அதிகாரம் ரெண்டுன்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு படத்தை வந்து அவர் பண்ண போறாருங்கிறதுல எந்த மாற்றமே இல்லை, அவருடைய லைனப்பில் அது இருக்கு. ஆனால் ஹெச் வினோத்துடைய அடுத்த படம் என்பது விஜய் 69 தான். அதுக்கு ஏற்கனவே அவர் சப்ஜெக்டை வந்து அவர்கிட்ட சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் டைலாக் எழுதுகிற வேலையெல்லாம் கூட எழுதி முடிச்சிட்டாரு. என்ன சொல்லப்போனால் அக்டோபர் கடைசி வாரம் அல்லது நவம்பரில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்க போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரம் என்ன காரணமோ தெரியல, அந்த படம் குறித்து தொடர்ந்து வந்து ஒரு வதந்திகள் போயிட்டே இருக்கு. அது வந்து இவர்களுடைய ஆசையா எதிர்பார்ப்பா அப்படிங்கிறது தெரியல, பட் அதுல உண்மை இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். உங்களோட பார்வையில் சார், இந்த வருடம் கல்வி விருது வழங்கும் விழா அப்படின்னு ஒன்று நடந்தது, அதுல விஜய் அவர்களோட பேச்சு வந்து ஒரு ஆக்டராகவும் நீங்க நல்லா அவரை பார்த்துருப்பீங்க, இப்போ அரசியல் தலைவராகவும் அவர் ஒரு பக்கம் பேசிட்டார், அவர் கட்சி தலைவராகவும் அவர் பேசிட்டு இருக்காரு, இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இல்லை, எனக்கு வந்து விஜய் வந்து ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து பேசினால எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் பார்த்த விஜய் இருக்கார்ல, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாலே அதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் யோசிச்சுட்டு தான் உம்முன்னு பதில் சொல்லுவார். அப்படி ஒரு கேரக்டர். அவர்கிட்டேருந்து எந்த வார்த்தையுமே நீங்கள் வாங்க முடியாது. நான்லாம் இன்டர்வியூக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா பொதுவாக தெரியுமில்ல, ஒரு நடிகர் நடிகையுடைய இன்டர்வியூ அப்படின்னா ஒரு பத்திரிகையில் ஒரு 4 பக்கம் 5 பக்கம் எழுதுவோம். அப்போ தான் அது வந்து ஒரு முழுமையான நேர்காணலாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு 4 பக்கம் 5 பக்கம் நம்ம எழுதணும்னா மினிமம் அவங்க வந்து ஒரு 1.5 மணி நேரமாவது நம்மக்கிட்ட சரளமாக பேசணும். ஸோ அப்போ தான் அதை நம்ம தொகுத்து எழுதுவதற்கு வந்து வசதியாக இருக்கும். ஆனால் விஜய்கிட்ட போய் பேசும்போதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் படப்படன்னு கேள்வி கேட்பேன், அவர் ஒத்தை வார்த்தையில் ஆமாம் இல்லை அப்படின்ட்டு அப்படி பதில் சொல்லுவார். அப்புறம் நான் வந்து விஷயத்தை கேட்டு இப்படி எடுத்துக்கலாமா ஓகே அப்படிம்பாரு, அப்புறம் அதையே நான் வந்து பதிலாக எழுதுவேன். இந்த மாதிரிலாம் நம்ம விஜயை பார்த்துருக்கோம். அந்த விஜய் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் திரையில் வந்து இந்த மாதிரி கலக்கிறதே எனக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியங்கும் போது, ஒரு மேடையில் அவர் பேசுகிறது வந்து எப்போ ஏற்பட்ட ஆச்சரியத்தை கொடுத்துருப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து விஜய் வந்து தன்னை பெரிய அளவில் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டார். இன்றைக்கி இந்த நீட் குறித்த பேச்சை பார்க்கும்போது கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இன்னொரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருந்தது. அது ஒரு பெரிய மாற்றம் தான். பல பேரும் பார்த்தீங்கன்னா சார், தமிழ்நாட்டின் பவன் கல்யாணம் அப்படின்னு சொல்லி கூட அவர் ஹேஷ்டாக்ஸ் போட்டுட்ருக்காங்க சார். அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்பு நடந்த அல்லது கடந்த வருடம் நடந்த தெலங்கானா சட்டமன்ற தேர்தலில் பவன் கல்யாணுடைய கட்சி டெபாசிட் கூட வாங்கலை. அதையும் வந்து இவர்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்தணும். ஆக்சுவலி என்னன்னா, ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் பவன் கல்யாண் கட்சிக்கு வந்து ஒரு கணிசமான இடம் கிடச்சி இன்றைக்கி அவர் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஜெகன்மோகன் கட்சி மீதான அந்த அதிருப்தி என்றைக்குமே இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இருக்கும். அது பார்த்திங்கன்னா அடுத்து அவர்களை எதிர்த்து போட்டியிடுகிற கட்சிக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கும். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா ஆட்சியை பிடித்ததற்கு கூட மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி மீதான அதிருப்தி தான் காரணமே தவிர, பாஜக மீதான ஆதரவோ அன்போ ஒரு புண்ணாக்கம் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு ஜெயித்ததும் அவரை ஒட்டி கொண்டு பவன் கல்யாணுக்கு வெற்றி கிடைத்ததும். அதை வச்சு விஜயும் வந்து இங்கே வந்து ஆட்சியை பிடிச்சிருவார், முதலமைச்சர் ஆகிடுவார், துணை முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படிங்கிறது ஒரு கனவு தான். ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் அது ஒரு பகல் கனவு தான். இப்போ சார், இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் கள்ளச்சாராயத்துக்கு எதிராக பேசியிருந்தார், அதுக்கு எதிராக வந்து ஒரு அறிக்கையும் விட்டுருந்தார், நமக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியாக அந்த லியோ படத்தில் நான் ரெடி தான் வரோன்னு ஒரு பாட்டு இருக்கும், 10th கிளாஸ் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிரிக்லாம் வரும். அதை தாண்டி பல படங்களில் விஜய் வந்து ஸ்மோக் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸோட மாஃபியாவாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வெறுமனே கதைக்கான ஒரு நாயகனாக மட்டும்தானே சார் இருக்காரு, இதுக்கும் அவரோட கொள்கைக்கும் எங்கேயுமே வந்து சம்மந்தம் இருக்காது இல்லை? அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் நடிகராக இருக்கும் பட்சம் நீங்கள் அழகாக பழியை தூக்கி அப்படி போட்டுடலாம், அந்த கதைக்கு தேவைப்பட்டது, அது அதை பண்ணினது வந்து ஒரு கதாபாத்திரம், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து விலகி வந்துடலாம், நழுவிடலாம், என்ன வேணாலும் காரணம் சொல்லலாம். அதே நேரம் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் போகும்போது, ஒரு கட்சி தலைவராக மாறும்போது உங்களுடைய ஒவ்வொரு அசைவுமே கூர்ந்து கவனிக்கப்படும், உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கும்போது, அப்போ நீங்கள் நடிக்கிற படங்களில் நீங்கள் பேசுகிற வசனம், பாடல், உங்கள் கதாபாத்திரம் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். அதை விட்டுட்டு படத்தில் வந்து நீங்கள் அப்படி ஒரு பாட்டை பாடிட்டு அப்படி சரக்கடிக்கிற சீனில் நடிச்சிட்டு நீங்கள் நிஜத்தில் வந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அப்படின்லாம் பேசுகிறது வந்து அது காமெடியாக தானே முடியும். இப்போ ஒரு கமல்ஹாசன் எடுத்துங்க, அந்த விக்ரம் படத்தில் குட்டியும் பத்தலை புட்டியும் பத்தலை அப்படின்னு ஒரு பாட்டை பாடி டான்ஸ் ஆடுறாரு. இப்போ அதே கமல்ஹாசன் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் இப்படி 6 பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னா அது உண்மையிலே நமக்கு காமெடியாக தானே தெரியும். அதனால் எப்பயுமே உங்களுடைய சொல் செயல் எல்லாமே ஒன்றா இருக்கணும்.
ரொம்ப முக்கியம் என்னென்னா, அரசியலுக்கு வந்த பிறகு நீங்கள் இன்னும் கூடுதல் கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து லியோ உதாரணத்தை சொல்கிறீங்க. இப்போ கோட் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்துச்சுல, அந்த பாட்டினுடைய லட்சணம் என்ன? அதுலேயே இதே சரக்கடிக்கிற பாட்டு தானே சொல்லப்போனால். அந்த ஒட்டுமொத்த பாட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த சரக்குடைய ஒரு ஷோரியல் மாதிரி தானே எடுத்திருக்காங்க. அப்போ அதை எப்படி நம்ம வந்து ஒத்துக்க முடியும்? விஜய் வந்து இதையெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணணும். நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம், இனிமே நம்மளுடைய படங்கள்ங்கிறது வேற மாதிரி இருக்கணும். நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு விஜய் படம்னா, விஜய் படத்தில் வந்து ஒரு சரக்கடிக்கிற காட்சி இல்லை, விஜய் படத்தில் தம் அடிக்கிற காட்சி இல்லை, விஜய் படத்தில் அந்த சரக்கை வந்து குளோபலைஸ் பண்ணுற ப்ரொமோட் பண்ணுற பாடல் இல்லை அப்படின்னா அந்த படம் ஓடாதா என்ன? அப்படிலாம் கிடையாது இல்லை. அப்போ உங்கள் படத்தை மக்கள் பார்ப்பதற்கு காரணமே வேறு, இது இல்லை. அதை விஜய் புரிஞ்சுக்கணும். அஜித் படங்கள் கிட்டத்தட்ட உதாரணம் தானே சார் இதற்கு? இல்லை, அஜித் படமும் இருக்கட்டும், அஜித்தும் அந்த மாதிரிலாம் நடிச்சிருக்காரு. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இவர்களுக்கு தேவைப்படுகிற அந்த வணிக வெற்றி அதுதான் இவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. அதனால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்கள் இந்த சமூகத்தை கெட்டு குட்டிச்சோராக்கிற எந்த விஷயத்த வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்காங்க. அது சரியான விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுடைய செயல் நல்ல செயலாக இருக்கணும். அதை வந்து எத்தனை பேர் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மன நிறைவும் மகிழ்ச்சியும் கூட உங்களுக்கு கிடைக்கும். உங்களை பார்த்து ஒருத்த நான் குடிகாரன் ஆனே அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி பெருமையாக இருக்க முடியும்? ஸோ அதனால் அந்த பொறுப்பு வந்து இவங்களுக்கு இருக்கணும். ஓகே சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் அப்படியே எஸ்டிஆர் கிட்ட மூவ் ஆகணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, எஸ்டிஆர் நமக்கு ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தோம். சிலம்பரசன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து கமிட் ஆகி அதில் கொடுத்த கால் ஷீட்டுக்கு ஒரு பக்கம் ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காகவே தக் லைஃப்பில் நடிக்கிறார் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலோட ஒரு சின்ன பிரச்சனைகள் போகிறதாம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கெலாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ டைனோசர்ஸ் இயக்குனரோட வேல்ஸ் ஃபிலிம்ஸோட ப்ரொடக்ஷனில் சிம்பு நடிக்க போகிறதா ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே பல கலவரங்கள் போயிட்டு இருக்கதாகவும் சொல்கிறாங்களே சார். ஆமாம், சிம்பு படம்னால நீங்கள் கலவரம் இல்லைன்னா தானே ஆச்சரியம். அதனால நீங்கள் சிம்புவை படம் வச்சு படம் எடுக்கணும்னு எப்போ முடிவு பண்ணுறீங்களோ அப்போவே இந்த கலவரத்துக்கு நீங்கள் தயாராக தான் இருக்கணும். அப்படி தான் கடந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போயும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ராஜ்கமல் தேசிங்கி பெரியசாமி இயக்கத்தில் தயாரிக்கிறதா அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டே இருந்தது. இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்போ ஆரம்பிக்கிறோன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னா, அந்த படம் வந்து அவர்கள் திட்டமிட்ட பட்ஜெட்டில் எடுத்தால் இப்போ டேபிள் லாஸ் வரும் அப்படிங்கிறதுனால அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இப்போ ராஜ்கமல் தரப்பில் இருக்கிற அந்த மௌனத்தை பார்த்தா அது உண்மையோ அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. இப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி சிம்பு வந்து ஒரு ஒன் வே டிராஃபிக், அவர்கிட்ட காசு போயிடுச்சுன்னா அதை நீங்கள் திருப்பி வாங்கவே முடியாது. பல தயாரிப்பாளர்கள் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களையெல்லாம் நம்ம பார்த்தா அது ராஜ்கமலுக்கு தெரியும். அதனால தான் நான் நினைக்கிறேன் அந்த தக் லைஃப்பில் அவரை நடிக்க வச்சு இந்த கொடுத்த காசை கழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ஒரு கட்டத்தில் சிம்புவும் புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ அடுத்த படம் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக சிம்புவை வைத்து படம் எடுக்க இங்கு யாரும் தயாராக இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். சிம்பு நடித்தா பார்க்குறதுக்கு மக்கள் இருக்காங்க, சிம்பு வச்சு படம் எடுத்தால் வியாபாரமும் ஆகும். ஆனால் அவரை வைத்து படம் எடுப்பதற்கு இங்கே தயாரிப்பாளர் தயாராக இல்லை. என்ன காரணம், அட்வான்ஸ் கொடுத்தா அவர் எப்போ டேட்டு கொடுப்பாருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, அப்படியே அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டா எப்போ ஷூட்டிங் வருவாருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, அப்போ எப்படி தயாரிப்பாளர் படம் எடுக்க முன் வருவாங்க? ஸோ இந்த சூழ்நிலையில் தான் ஏற்கனவே அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து கோர்ட்டு வரைக்கும் போனால் அந்த வேல்ஸ் ஃபிலிம்ஸோட சிம்பு தரப்பு ஒரு சமரசம் பேசி இந்த டைனோசஸ் இயக்குனருடைய சப்ஜெக்டை நீங்கள் பண்ணுங்கள், நான் டேட்டு தரேங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போச்சு. இந்த ப்ராஜெக்ட்டு சுமூகமாக டேக் ஆஃப் ஆகும் பார்த்தா இப்போ திடீர்னு இவர் 50 கோடி சம்பளம் கேட்குறாராம். அதுக்கு வந்து ஐசரி கணேஷ் தயாராக இல்லை. இப்போ மீண்டும் ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இப்போ சார் எனக்கு டவுட் என்ன அப்படின்னா, அந்த கால் ஷீட் கொடுத்து நடிக்க வரமாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாக இருக்குது. ஒன்று ஒரு பக்கம் வந்து நடிச்சுட்டு ஒரு பக்கம் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஓகே, நான் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கேன்னு சொல்லலாம். இல்லையா நம்ம அஜித் குமார் மாதிரி நம்ம வந்து பைக் ட்ராவல் பண்ணுறோம், ஒரு பக்கம் பேஷனேட்டாக இருக்கணும், அதையும் ஓகேன்னு சொல்லலாம். இல்லையா இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்த மாதிரி நான் கட்சி வேலையாக இருக்குன்னு சொன்னால் அதையும் ஏற்றுக்கலாம். சிம்பு அவர்கள் கால் ஷீட் கொடுத்து நடிக்க வரவங்க என்ன சார் பண்ணுவார்? எனக்கு அந்த ஒரு டவுட் ரொம்ப நல்லா. அதாவது இந்த கேள்வி வந்து நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே கேட்டிருந்தீங்கன்னா அதற்கான பதிலுங்கிறது வேறு. அப்போ என்னன்னா எப்பயுமே வீட்டில் தூங்கிக்கிட்டே இருப்பார் ராத்திரி பகலாக. அதாவது பார்த்தா ஒரு தயாரிப்பாளர் சிம்புவை பார்க்க போகிறாரு, வேறு யாரும் இல்லை மைக்கேல் ராயப்பன் அந்த ட்ரிபிள் ஏ கட்டத்தில். ஏன்னா இவர் கால் ஷீட் கொடுத்துட்டு நடிக்க வரவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் வந்து யூனிட்லாம் வர வச்சு சிம்பு வராமல் கேன்சல் ஆகிட்டே இருக்குது. இதில் இவருக்கு பெரிய நஷ்டம் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதை குறித்து கேட்பதற்காக சிம்பு வீட்டுக்கு போகிறாரு மைக்கேல் ராயப்பன். பார்த்தா டி ராஜேந்திரன் என்ன சொல்கிறாரு, வெயிட் பண்ணுங்கள் தம்பி தூங்கிட்டு இருக்காரு வந்துடுவாருன்னு சொல்கிறாங்க. எத்தனை மணிக்கு? காலையில் 10 மணிக்கு. சாயந்தரம் 7 மணி வரைக்கும் அவங்க மைக்கேல் ராயப்பா அவர் வீட்டிலே உட்காந்துருக்காரு, சிம்பு தூங்கி எழுந்திரிச்சு வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி அவர் எந்நேரமும் அவர் தூங்கிக்கிட்டே இருந்ததெல்லாம் ஒரு காலம். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அவர் இங்கே தூங்குறதில்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்காருங்கிறாங்க,
அப்புறம் தாய்லாந்து போயிருக்காருங்கிறாங்க. கேட்டால் நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு சிம்புவின் காலம்ங்கிறது அந்த இன்பச் சுற்றுலாவில் போயிட்டுருக்கு. அவருக்கு சார் ஒரு பக்கம் வந்து அந்த விட்ட ஒரு கேப் இருக்கும், 2.5-3 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். அந்த ஒரு 3 வருஷத்தை விட்டுட்டார். இப்போ திரும்பி பார்க்கும்போது எங்கேயோ இருந்த சிவகார்த்திகேயன் பெரிய ஸ்டார் ஆகிட்டார், இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி ஸ்டார் ஆகிட்டாரு, தனுஷோட வளர்ச்சி எங்கேயோ இருக்குது, நம்ம விட்டுட்டோமேனு சொல்லி அதற்காக உழைக்காமல் அதுக்காக அமௌண்ட்டு மட்டும் அவர் கேட்குறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சார். நிச்சயமாக அதான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா, அது வந்து நிச்சயமாக இவருக்கு பொருந்தும். ஒவ்வொரு ஹீரோவுடைய வெற்றி தோல்விக்கெல்லாம் அவர்கள் அல்லாமல் வேறு சிலரும் காரணமாக இருப்பாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் இருக்கார் அப்படின்னா அவருடைய இந்த வெற்றிக்கு வந்து அவர் மட்டும் காரணம் இல்லை, ஆர்டி ராஜாங்கிறவர் ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் அப்படி சொல்லிகிட்டே போகலாம். சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவருடைய வீழ்ச்சிக்கு அவர் மட்டுமே காரணமாக இருக்கார், அதுதான் உண்மையான விஷயம். அதே நேரம் அதை அவர் ரியலைஸ் பண்ணலை. இப்போ அவர் 1 வருஷம் பார்த்தீங்கன்னா நடிக்காமல் இருக்கார் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற சிவகார்த்திகேயனும் தனுஷும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஜம்ப் பண்ணி இவரை தாண்டி மேலே போயிடுறாங்க. அப்புறம் ஐயோ இவங்க மேலே போயிட்டாங்களா, இப்போ எனக்கும் அந்த சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு, யாரும் தரமாட்டேன்றாங்க. அப்படியே காலம் ஓடுது, இன்னும் 1 வருஷம் போது பார்த்தா இந்த கேப்பில் அவங்க இன்னும் மேலே போயிடுறாங்க. இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இவ் சிம்பு வந்து இந்த மனநிலையிலிருந்து மாறி நாம் கடுமையாக உழைக்கணும், ஒரு வெற்றியை கொடுக்கணும், அதன் மூலமாக நம்ம இவங்களை தாண்டி போகணும் அப்படின்னு நினச்சாருன்னா அதுதான் நியாயமானதாக இருக்கும். பட் துரதிருஷ்டவசமாக அந்த நினப்பு அவருக்கு வரலை. நடிக்காமலே வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டே நீங்கள் வந்து எனக்கு 50 கோடி சம்பளம் கொடுங்கன்னு கேட்குறது வந்து ஒரு நியாயமான விஷயம் இல்லை. சொல்லப்போனால் அவருடைய சரிவுக்கே இந்த எண்ணம் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சார் ஒரு ஸ்டேஜில் வந்து சிம்புவும் தனுஷும் பேசிப்பாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு வரோம்னு வெளியிலலாம் நினைக்கிறீங்க, நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும்னு சொல்லி ஷோல்டர்லாம் கை போட்டுக்கிட்டு எங்கள் ஃபேன்ஸ்லாம் ஒத்துமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஜில் சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நிறைய வரக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்குள்ள இன்னுமே அந்த வெஞ்சன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே. உண்மைதான் அது, அதாவது சிம்புவுக்கும் தனுஷுக்குமான அந்த சண்டை என்பது ஒரு தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு செய்திக்காக அந்த மாதிரி பேசுவாங்க, ஆனால் உண்மை அது கிடையாது. பல சந்தர்ப்பங்களில் இவர்கள் ரெண்டு பேருக்குமான மோதல் வந்து வெளியே வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. இவரோட மட்டும் இல்லை, மற்ற கோஸ்டார்கள் கூடையும் கூட சிம்புவுக்கு வந்து ஒரு சுமூகமான நட்புலாம் கிடையாது. உதாரணத்துக்கு ஜெயம் ரவி, இப்போ ஜெயம் ரவிக்கும் இவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரைவல் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் அந்த பொன்னியின் செல்வன் படத்தில் மணிசார் என்னையை தான் ஃபஸ்ட்டு கமிட் பண்ணார், ஜெயம் ரவியும் விக்ரமும் உள்ளே பூந்து சிம்பு இருந்தால் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால என்னையை விளக்கிட்டு அவங்கள கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற தகவலை சிம்பு வந்து நமக்கு ஃபோன் போட்டே சொன்னார். அதை வந்து நாங்கள் வலைப்பேச்சில் வந்து செய்தியாக மாற்றுறோம். உடனே இவரை பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கே ஃபோனை போட்டு அவனுங்க அப்படி தான் பொய் சொல்லுவானுங்க, நீ நம்பாதேன்ட்டு அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் சிம்பு பார்ப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மகத் மாதிரியான சில ஆட்கள் தான் அவருக்கு நண்பர்களாக இருப்பாங்களே தவிர, ஒரு நல்ல இடத்துல இருக்கிற ஹீரோக்கள் யாரும் அவருடைய உள்ளார்ந்த ஆத்மார்த்தமான நண்பர்களாக இல்லை. அதுக்கு காரணம் அவருடைய கேரக்டர் தான். இன்றைக்கி தேசிங்க பெரியசாமி வந்து அந்த STR-48 அப்படிங்கிற ஒரு படத்தில் ஸ்டக்காக இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் லாஸ்ட்டாக கண்ணும் கொள்ளையடித்தால் கொடுத்தே ஒரு 3-4 வருஷம் ஆக போகுது. இந்த 4 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து STR-48 ஒரு பக்கம் வந்து நம்ம சொல்கிற மாதிரி ட்ராப்பா இல்லை வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இதற்கான காரணம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த கண்ணும் கொள்ளையடித்தால் படம் பார்த்துட்டு அவர் ஃபோன் பண்ணி பேசினா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எனக்கு ஒரு கதை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா அந்த கதையில் வந்து உடன்பாடு இல்லாமல் அவங்கள வந்து இல்லை நீங்கள் போய் வேறு படம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. அப்போ இவங்கள வெயிட் பண்ண வச்சு அந்த ஒரு 3 வருஷம் அப்படிங்கிறதே சூப்பர் ஸ்டார் செஞ்ச ஒரு தவறு தானே சார். அது ரஜினி செய்த தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ரஜினி வந்து அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் வந்து ஒரு படம் இயக்கிய ஒரு இயக்குனரை கூப்பிட்டு பாராட்டுறதுங்கிறதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த இயக்குனரின் திறமை மீது நம்பிக்கை வைத்து எனக்கு ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கான்னு கேட்குறது அதை விட பெரிய விஷயம். அப்புறம் அவர் சொன்ன சப்ஜெக்டில் கன்வின்ஸ் ஆகி இதை நான் உடனடியாக நடிக்கிறேன், நீங்கள் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்கன்னு உட்கார வச்சு தான் அதை விட பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ரஜினி தேசிங்கு பெரியசாமிக்கு செய்தது எல்லாமே வந்து அவருக்கான ஒரு அனுகூலம் தான். அது மாற்றமே இல்லை, அவருக்கு நல்லது செய்திருக்காரு, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது பார்த்திங்கன்னா ரஜினியுடைய கைமீறி போன விஷயம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த கதையில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அந்த ஃப்ளாஷ்பேக் ஹிஸ்டாரிக்கல் ஏரியா, அதுக்கு மட்டுமே 150 கோடி ரூபா பட்ஜெட்டு. அப்போ அந்த ப்ராஜெக்டை பண்ணுறதா இருந்தது ஏஜிஎஸ்ஸு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை வந்து இந்த டைரக்டர் ஹேண்டில் பண்ணுவாரானு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, அதனால இவர் வேணான்ட்டாங்க. இப்போ ரஜினி சைடில் கன்வின்ஸ் பண்ணி பார்த்தும் வந்து அவங்க கேட்கல. அதுக்கப்புறம் தான் ரஜினி வந்து சரி வரி இல்லை அப்படின்னு அந்த ப்ராஜெக்டை வந்து கைவிட்டார். இதில் வந்து ரஜினியுடைய தப்பு ஒன்றுமே கிடையாது. அதே நேரம் ரஜினி நினைத்திருந்தால்
இந்த சப்ஜெக்ட் பிரமாதமான சப்ஜெக்ட், இந்த இயக்குனர் மீது எனக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு அவர் விரும்புகிற கம்பெனிக்கு, ஏன்னா ரஜினியை வைத்து படம் பண்ணுவதற்கு லைக்கா சன் பிக்சர்ஸ்னு பல பேர் காத்துக்கிட்டு தானே இருக்காங்க, அவங்க கிட்ட இவரை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கலாம். பட் என்ன காரணமோ அது மாதிரி பண்ணலை. நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, தேசிங்கு பெரியசாமி குறித்து அந்த பட நிறுவனங்கள், அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் லைக்காவுக்கும் போனதான் எனக்கு ஞாபகம், அவங்க சைடில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இயக்குனர் பற்றி ரஜினி கிட்ட வந்து ஒரு தப்பான விஷயங்களை வந்து போய் சொல்லியிருக்காங்க. சார், அவர் வந்து இவ்வளோ ரூபா கேட்குறாரு, அவர் வந்து பட்ஜெட் இவ்வளவு சொல்கிறாருங்கிற மாதிரி ஒன்று ஒன்றையுமே எக்ஸாக்ரேட் பண்ணி சொன்னதில் ரஜினி வந்து கொஞ்சம் அப்செட் ஆகி, என்னடா அது இந்த பையன் நல்ல பையன் நினச்சி இந்த மாதிரி இருக்கானேங்கிற மாதிரி ஒரு அப்செட் ஆகி தான் ஒரு கட்டத்தில் தேசிங்க பெரியசாமியை கைவிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாங்க. ஒருவேளை அதன் காரணமாக கூட அவர் வந்து அவர் கைவிட்டிருக்கலாம். இதில் வந்து ரஜினியுடைய தப்புங்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் சினிமாவில் சார் இது மாதிரி பேசப்படுற பரப்பப்படுற வதந்திகளாக பல பேரோட வாழ்க்கையை போயிட்டு தான் இருக்குன்னு. இல்லை, அதுக்கு தான் என்னென்னா மக்கள்கிட்ட பார்த்து தான் இந்த விஷயத்தை சொல்லணும். இந்த மாதிரியான யூடியூப்பில் வந்து நிறைய பேர் உட்காந்து பேசுவாங்க, அந்த பேசுகிறவர்கள் யாருங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா இவன் யார், இவனுடைய பின்னணி என்ன, இவனுடைய தொழில் என்ன, இப்போ இவன் வந்து சினிமா ரிப்போர்ட்டரா, எத்தனை வருஷமாக இருக்கான் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் சொல்கிற விஷயத்தை கேட்டிங்க அப்படின்னா அதை வந்து நம்பலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை விட்டுட்டு சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தன் உட்காந்து சினிமாவை கண்டுபிடிச்ச மாதிரி பேசும்போது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்கள். இது யார், சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தன் பேசுகிறானே, இதை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவை வந்து மக்கள் எடுக்கணும். ஸோ அப்படி ஒரு தெளிவு மக்களுக்கு இருந்தால் இந்த மாதிரியான வதந்திகள்லாம் வருவது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும். மக்கள் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு சிலராவது மாறுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.